வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு உணவு வழங்குவதாக கூறி பணத்தை பெறும் நபர்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று இரண்டாம் பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து உணவின்றி தவிக்கும் பொதுமக்களுக்கு பல்வேறு கட்சியினர், சமூக நல அமைப்பினர், சில தனிநபர்கள் காலை, மாலை மற்றும் இரவு என மூன்று வேளையையும் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். இதற்காக பல்வேறு அமைப்புகள் ஒன்று கூடி குழுக்கள் அமைத்து பொருளாதாரம் சேகரித்து நற்பணிகளை செய்து வருகின்றனர். ஆனால் இதேபோல் நற்பணிகள் பெயரினை பயன்படுத்தி சில தனிநபர்களும் பணத்தை பெற்று ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய டாஸ் அமைப்பைச் சேர்ந்த சமூக சேவகர் விக்னேஷ் கூறுகையில், பலர் உணவு தருவதாக, நிவாரணம் தருவதாக கூறி பணத்தை பெறுகின்றனர் என குற்றச்சாட்டப்படுகிறது. எனவே திருச்சியில் உள்ள சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து உணவு வழங்குவது, நற்பணிகள் செய்வது என செயல்பட்டால் இதுபோல் ஏமாற்றும் நபர்களை அடையாளம் காண முடியும் என்று தெரிவிக்கிறார். மேலும் இதற்காக பொருள் உதவி செய்பவர்கள் நேரடியாக தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்காமல் ஒரு அமைப்பிடம் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன நோக்கத்தோடு கொடுக்கிறார்களோ அந்த நோக்கம் செயல்படுவதை அவர் காணலாம் என தெரிவிக்கிறார். ஆசன்ற ஒருங்கிணைப்புலேருந்து இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். எங்களோட டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருச்சியில் 12 வருஷமாக நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம். இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாலையோரமாக வசிக்கிறாங்க. திருச்சியை சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் சாலையோரமாக நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப வந்து உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்கே எப்படி எங்களால் முடியுது அப்படின்னா, எங்கள் டீமில் வந்து 150 பேர் இருக்காங்க. அந்த 150 பேர் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க மாதம் மாதம். ஸோ அந்த ஃபண்டை நாங்கள் ஆல்ரெடி ரிசர்வில் வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களாம் கொடுக்குற ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எங்களை மாதிரியே அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் இங்கே சிறப்பாகவே திருச்சியில் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் நிறையா நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து நாங்கள் மெயினாக இப்போது எதுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா டைமில் ஒரு ஃபண்டுன்றது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும். ஒரு இப்போ உள்ள பைசான்றது எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அதை நிறையா வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற நேம் வந்து நாங்களே கேள்விப்படுறோம். அதை வந்து அதை பற்றி சொல்லலான்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் உதவுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுனா நீங்கள் நேராக உங்களோட பைசாவை எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். அவங்களுக்கு வந்து ஃபுட்டாவோ இல்லவோ நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம். இல்லைனா ஒரு டீம் மூலமாக, இப்போ எங்களை மாதிரி ஒரு டீம் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தெரிஞ்ச நபர் மூலமாகவோ அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துடலாம். தனிப்பட்ட நபர்கிட்ட நீங்கள் கொடுக்காம இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ் டீமில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவங்களோட அக்கௌண்டபிள்ஸும் அவங்களோட அக்கௌண்டபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். யார் யார் கொடுக்குறாங்க, தினைக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து கரெக்டாக போதா, அதை கரெக்டாக சாப்பிட்றாங்களா, இல்லை வேஸ்ட் ஆகுறாங்களா, எல்லா டேட்டா பேஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு, இப்போ என்னை திருச்சியில் உள்ள என்ஜிஓஸ்க்கு நான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஒரு திருச்சியில் உள்ள எல்லா என்ஜிஓஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமில். இல்லை அப்படின்னா எதுக்காக நான் சொல்கிறேன் இந்த ரீசன் அப்படின்னா, ஃபுட்டு நிறைய வேஸ்ட் ஆகுது. ஒரு கொடுத்த இடத்துல இப்போ நான் மார்னிங் 11 மணிக்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க மதியானம் சாப்பாடுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 4 மணி வரைக்கும் ஒரு டீம் வராங்க, அடுத்த டீம் வராங்க. ஃபுட்டு இங்கே அவங்கள்ட்ட ரிசர்வ்லேயே இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை மேக்ஸிமம் வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. அதை வேஸ்ட் ஆகாமல் இல்லாத இடத்துக்கு நம்ம கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதை வந்து நான் இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி கொடுக்குறப்ப வந்து நீங்கள் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தீங்க, தண்ணியும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றது நான் சொல்லிடுறேன்.